வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மனாடியோஸ். நாம் இன்றைக்கான பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, 8-inch ஸ்பீக்கரில் நல்ல ஸ்பீக்கர் எது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். நல்ல ஸ்பீக்கராக இருந்தால் மட்டுமே நான் வந்து உங்களுக்கு வந்து ரெஃபர் பண்ணுவேன். அந்த வகையில் A2Z இந்த கம்பெனி ஸ்பீக்கரும் டைனிட்டி கம்பெனியோட 8-inch ஸ்பீக்கர் ஊப்பர் ஸ்பீக்கரும் நல்லாவே இருக்குது. A2Z காட்டிலும் டைனிட்டியோட ஊப்பர் ஸ்பீக்கரோட வாய்ஸ் கிளாரிட்டி சூப்பர்னே சொல்லலாம். வாங்க, இதை பற்றின வீடியோ நாம் உள்ளே போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம இந்த ஸ்பீக்கரை பற்றி பார்க்கலாம். இப்போ ரைட் சைடு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டைனிட்டியோட 8-inch ஊப்பர் ஸ்பீக்கர். அதோட பேப்பர், டஸ்ட் கப், கோனு எல்லாம் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு இதில் உள்ள அவுட்லுக் ஃபினிஷிங்கே பக்காவாக கொடுத்துருக்குறாங்க. இதோட அவுட்புட்டு, அதாவது ஸ்பீக்கரோட அவுட்புட் வாய்ஸ் கிளாரிட்டியுமே செம ரிசல்ட் இருக்குது. ஏன்னா இதோட விலை வந்து கொஞ்சம் காஸ்ட்லி, காசுக்கு தகுந்த மாதிரி நல்ல ஒர்த்தபுளான ப்ராடக்ட்டு தான். A2Z ஸ்பீக்கர் வந்து இதுவும் ஒரு 8-inch ஊப்பர் ஸ்பீக்கர் தான். இதோட குவாலிட்டி வேறு மாதிரி இருக்கும். நம்ம நார்மலாக மற்ற ஸ்பீக்கர்களை கம்பேர் பண்ணும்போது A2Z நல்ல ஒரு தரமான ஸ்பீக்கர் தான். ஏன்னா இது வந்து காஸ்ட் வைஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இது வந்து இதை காட்டிலும் இந்த ஸ்பீக்கர் டபுள் மடங்கு இருக்கும். ஏன்னா எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் பொருளுக்கு தகுந்த விலை இருக்கும், விலைக்கு தகுந்த பொருள் இருக்கும். அதுதான் இன்றைக்கி நம்மளோட உலக நியதி. அதனால் காஸ்ட் வைஸ் கொஞ்சம் கூடுதலாக ஒரு 200-300 போட்டாலும் நல்ல ஒரு ஆடியோ அவுட்புட்டு நம்ம இந்த டைனிட்டி ஊப்பர் ஸ்பீக்கரில் எதிர்பார்க்கலாம். இது எல்லாமே வந்து நான் வந்து வாங்கி வச்சு சும்மா ரிவ்யூ போட்டுக்கிட்டு இருக்கேன்னு நினைக்காதீங்க. இது எல்லாமே என்னோட ஆர்டர் கொடுத்த கஸ்டமர்களுக்காக வேண்டி மாட்டி கொடுக்கறதுக்காக வாங்கின ஸ்பீக்கர்ஸ் தான். அதைத்தான் உங்களுக்கு வந்து ஒரு ரிவ்யூவாக வீடியோ எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கிறேன். மற்றபடி நான் வந்து கடையில் வச்சு ஒன்றும் வியாபாரம்லாம் ஒன்றும் பார்க்கல. ஸ்பீக்கர்ஸு இதோட ரேட்டு என்ன ஏதுன்னு சொல்லி நீங்கள் வீடியோலேயோ கமெண்ட்ஸ்லேயோ கேட்க வேண்டாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் தர்றேன், நீங்கள் அங்கே காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. டைனிட்டியில் உள்ள அவுட்புட்டு பக்கா கிளாரிட்டியாக சூப்பராக இருக்குது. அதில் உள்ள வாய்ஸு ஜிப்பு கம்பெனியை பொறுத்தளவில் 8-inch ஸ்பீக்கர் நல்லா இருக்குமான்னு பார்த்தா அதில் இருக்கிற ஆடியோ அவுட்புட்டு சரியில்லை. ஜிப்பில் வந்து 6-inch 4-inch புல் ரேஞ்ச் ஸ்பீக்கரில் டியூட்டரில் அவங்க வந்து பட்டையை கிளப்புறாங்க. 8-inch வந்து சொதப்பலாத்தான் இருக்குது. அந்தளவு ஒன்றும் சொல்லிக்கிற அளவுக்கு ஒன்றும் அதில் வந்து 8-inch ஊப்பர் ஸ்பீக்கரில் வந்து ஆடியோ அவுட்புட் கிளாரிட்டி இல்லை. ஏன்னா நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்னு சொல்லணும், இல்லைனா இல்லைன்னு சொல்லிடணும். நீங்கள் ஜிப்பு கம்பெனியில் வாங்குறதா இருந்தால் 6-inch புல் ரேஞ்சு வாங்கி யூஸ் பண்ணுங்கள். டியூட்ரும் நீங்கள் ஜிப்பு கம்பெனியில் வாங்கி பயன்படுத்தலாம். லெப்ரைட்டுக்கு வந்து 8-inch டைனிட்டியை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் ஒரு தடவை. உண்மையிலே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதோட பேக் சைடு நாம் பார்க்கலாம். வாங்க நம்ம இப்போ வந்து இந்த ஸ்பீக்கருக்கு பின்பக்கமாக இருக்கக்கூடியதை பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா டைனிட்டியில் 50 watts RMS பவர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 100 watts வந்து மேக்ஸிமம் பவர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 4 ohms 8-inch ஊஃபர்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மேக்னெட்டுமே நல்ல பெரிய மேக்னெட்டாக தரமான நல்ல மேக்னெட்டு பயன்படுத்தியிருக்கிறாங்க. குவாலிட்டி வைஸாக பார்க்கும்போது வந்து டைனிட்டி A1 இருக்குது.
அடுத்ததாக வந்து ஏ டு ஜெட்டை பற்றி பார்க்கலாம். இது வந்து 4 ஓம்ஸ்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க, 8 ஓம்ஸும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதோட ஓம்ஸ் ரேஞ்ச் வந்து 4 ஓம்ஸ் தான், 40 வாட்ஸ் வரைக்கும் இதோட கெப்பாசிட்டி தாங்கும்னு சொல்லி போட்டிருக்காங்க. இதோட அவுட்புட் ஆடியோ கிளாரிட்டியும் நல்லா அவுட்புட் கிடைக்கும். இந்த ரெண்டு ஸ்பீக்கர்களில் எது பெஸ்ட்டுன்னு சொல்லி பார்த்தோம்னா டைனிட்டி பெஸ்ட்டாக இருக்கும், ரெண்டாவது இடத்துல ஏ டு ஜெட் இருக்கும். நம்ம இதே டைப்பில் இந்த ப்ரைஸில் உள்ள ரேஞ்சில் உள்ள ஸ்பீக்கர்ஸுகளை வந்து நம்ம கம்பேர் பண்ணும்போது ஏ டு ஜெட்டு நல்ல ஒரு தரமான ஸ்பீக்கர் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இவங்க வந்து கம்மியான ப்ரைஸுக்கு தான் வந்து தர்றாங்க, கம்மியான ப்ரைஸில் நல்ல ஒரு குவாலிட்டியாக போட்டிருக்காங்க. நம்ம வந்து காஸ்ட்லியாக நம்ம கம்பேர் பண்ணும்போது வந்து டைனிட்டி பெஸ்ட்டாக இருக்குது. இந்த ரெண்டு ஸ்பீக்கரில் உள்ள ஆடியோ அவுட்புட் கிளாரிட்டியில் எது பெஸ்ட்டாக இருக்கும்னு சொன்னால் இந்த டைனிட்டி ஸ்பீக்கரே பெஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் ரெண்டையும் வச்சு கம்பேர் பண்ணி போட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து இதில் உள்ள வித்தியாசம் தெரியும். டைனிட்டிலேயே 6 இன்ச்லேயும் ஃபுல் ரேஞ்ச் ஸ்பீக்கர் கிடைக்குது. நீங்கள் வந்து ஒரு ஹோமுக்கு வந்து யூஸ் பண்ணேன்னு சொன்னால் ஒரே விதமான கம்பெனி ஸ்பீக்கர்களை பயன்படுத்தினீங்கன்னா ரொம்ப நல்லா அற்புதமாக இருக்கும். ஒரே விதமான ஸ்பீக்கர் வாங்கி பயன்படுத்துங்க. 5 ஸ்பீக்கரும் 5 கம்பெனிகளில் போடக்கூடாது. நீங்கள் சரவுண்டு சென்று 3 வண்ணம் ஒரு கம்பெனியில் போட்டுக்கலாம். லெஃப்ட் ரைட்டுக்கு வந்து நல்ல ஒரு ஸ்பீக்கராக செலக்ட் பண்ணி போடணும். எப்பயுமே வந்து ஸ்பீக்கர்ஸை வந்து செலக்ட் பண்ணி வாங்கும்போது வந்து நல்லா கூட கொஞ்சம் காசு ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நல்ல ஸ்பீக்கராக செலக்ட் பண்ணி போடுங்க. ஏன்னா நீங்கள் உங்கள் வீட்டுக்கு தான் நீங்கள் வாங்கி மாட்ட போகிறீங்க. அதனால் நல்ல ஸ்பீக்கராக வாங்கி பயன்படுத்தினேன்னு சொன்னால் நீங்கள் நாளை பின்ன எந்த ஒரு ஆம்பிளிஃபயர் வந்து நீங்கள் போட்டீங்கனாலும் உங்களுக்கு வந்து நல்லா மேட்ச் ஆகிக்கிறோம். காசு கம்மியாக பார்த்துக்கிட்டு தரமில்லாத ஸ்பீக்கரை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணேன்னு சொன்னால் அதோட ஆடியோ அவுட்புட்டு குவாலிட்டி கம்மியாக தான் இருக்கும். ஜிப்பை பொறுத்தளவில் 8 இன்ச்சு ஒஸ்ட்டுன்னே சொல்கிறேன், 6 இன்ச்சு புல் ரேஞ்சு, 4 இன்ச்சு ட்யூட்ரு, இந்த இதுகளை வாங்கி ஜிப்புகளில் பயன்படுத்திக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு இதோட முடிச்சுக்கிறேன். இந்த ஸ்பீக்கர்கள் தேவைப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் நம்பரை தர்றேன், வாங்கி நீங்கள் பயன்படுத்தி யூஸ் பண்ணி பாருங்கள். ஏற்கனவே இந்த ஸ்பீக்கர்ஸை யாராவது யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இதோட ஆடியோ அவுட்புட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லி. மீண்டும் ஒரு அடுத்த பதிவில் சந்திக்கிற நண்பர்களே, என்றும் அன்புடன் நான் வாழ்க வளமுடன். நண்பர்களே, வாழ்க நன்றி வளமுடன். மீண்டும் சந்திப்போம். நன்றி நண்பர்களே, நன்றி.